வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலன்கள் டீட்டெயிலாக ஃபுல் கிளியராக நம்ம மார்ச் மாத ராசி பலனை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்ஸ்டா அலர்ட் உங்களுக்கு வரதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டா அலர்ட் கிடைக்கும். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மாத பலன் ஏதாவது வகையில் உங்கள் பிளானுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற சேனலும் தினம் அதாவது டெய்லி ராசி பலன் ப்ளஸ் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வீடியோ அந்த சேனலில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ராசி பலனையும் பாருங்கள், லக்ன பலனையும் பாருங்கள். இதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த சேனலுடைய பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. மேரேஜ் மேட்சிங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு லைஃப் ப்ரிடிக்ஷன், ஒரு ராசியை பற்றின லைஃப் ப்ரிடிக்ஷன் இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ரோலியா நிறைய டைட்டிலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பேசிக்காக ஆஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப் எப்படி பார்க்குறது, எப்படி புரிஞ்சிக்கிறதுங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். கடகராசி, மார்ச் மாத பலன்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேவர் ராசி. சந்திரன் மட்டும்தான் வேகமாக நகரக்கூடிய கோள். சந்திரன் வந்து மந்தோட பிகினிங்லேயே உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக எல்லா பிளானட்டுடைய கூட்டணியில் இருக்கார். மகரமில் சனியோட, புதனோட, சுக்கரனோட, செவ்வாயோட, இது வந்து கூட்டு பலம் சொல்கிறோம். கூட்டு பலம்னா, இப்போ ஒரு தனி மனிதனாக வந்து ஒரு இடத்துல நீங்கள் போய் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்து சப்போர்ட்டாக வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தனியாக உங்களுடைய அறிவு இருக்குது, திறமை இருக்குது, பட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறைய வரும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஆற்றல் வருது. அந்த மாதிரி சந்திரன் மகர ராசியில் மந்த்தை பிகின் பண்ணாலும் கூட்டு கிரக யோகங்கள் அதோடைய பார்வைகள் எல்லாமே கடகத்தை தான் விழுது. இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். குரு மட்டும் எட்டாவது வீடு, சூரியன் எட்டு, பட் சூரியன் வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் ஷிஃப்ட்டு, மிட் ஆஃப் மார்ச் உங்களுக்கு 14ஆம் தேதி சூரியன் வந்து 8th நைன்த் ஹவுஸை ஷிஃப்ட் பண்ணிடும். இது ஒரு ப்ளஸ் ஆகிடுதா? இப்போ குரு மட்டும்தான் 8th மார்க் ஆகுது. புதன் கடகத்துக்கு, புதன் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய ஃபேவரபிளாக எல்லா வகையிலையும் நல்ல பலனையும் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. அறிவு திறமைக்கு மட்டும்தான் அது உங்களுக்கு வழி கொடுக்க போகுது. இந்த புதனுடைய ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா 6th மார்ச் மறுபடியும் 24th மார்ச். இந்த புதனுடைய டிரான்சேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒன்றும் அன்ஃபேவரபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், 8th குரு மட்டும்தான் இருக்குது. சந்திரன் செகண்ட் அண்ட் தேர்டில் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடும், 8th இடத்துக்கு வந்துடும். மறுபடியும் அந்த சந்திரன் அப்படியே மூவ் பண்ணும். 10th, 11th, 9th, 10th உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி இந்த ராகுவோட ஷிஃப்ட் கனெக்ட் ஆகுது. சந்திரன் மறுபடியும் அந்த சந்திரனுடைய வேகமான மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி 7th அவருடைய பார்வையை பதிக்கிறார். இதை வந்து கண்ட சனியும் சொல்லலாம், யோக சனியாகவும் எடுத்துக்கலாம், உழைப்புக்கு அங்கீகாரமாகவும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு தொந்தரவாகவும் எடுத்துக்கலாம். சனியால் இது ஏற்படுதா? அடுத்தது பாருங்கள், புதன். புதன் வந்து உங்களுக்கு 6th ஷிஃப்ட் ஆகிறார். இருந்தாலும் புதனுடைய பார்வை கிடைக்கும் போது அறிவு தெளிவை கொடுக்கும். இது ஒரு புதனால் ஏற்படக்கூடிய நன்மை. சந்திரன் மந்தோட பிகினிங்கில் சந்திரனே அவருடைய பார்வை, உங்கள் ராசியோடைய அதிபன், உங்கள் லக்னத்துடைய அதிபன், அவரே அவருடைய பார்வையை பதிக்கும் போது ஒரு தெளிவு, ஒரு புரிதல், வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் ஏற்படுது. அடுத்தது சுக்கரன். சுக்கரன் என்ன பண்ணுவார்னா, சுகபோகமாக என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதத்தில், நம்ம குரு எட்டலனா இருக்கட்டும் எங்கனா இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை, பணம் செலவழித்தாலும் பரவாயில்ல. நம்ம கம்ஃபர்ட்ஸ் என்ன, நமக்கு ஹாப்பினஸ் என்ன, நமக்கு தேவை என்ன, நீட்ஸ் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், அது சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு பலன். ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 கூடியவர். வாகனம் வேணுமா, செலவழிப்போம், வண்டியை வாங்கிக்குவோம், வீடு மாற்றணுமா, ஷிஃப்ட் பண்ணுவோம், வாகனத்தை பழுது பண்ணணுமா, பண்ணிக்கலாம், அது பழுது செலவுகளை செஞ்சு புதுப்பிக்கலாமா, பண்ணிக்கலாம், ரெனிவேட் பண்ணணுமா, பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கணுமா, வாங்கலாம், மொபைல் வாங்கணுமா, வாங்கலாம். ஸோ சுக்கரன் வந்து நம்ம தேவைகளை, மனசில் உள்ள ஆசைகளோடு இருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம இந்த மார்ச் மாதத்தில் சுக்கரனை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து நல்லாயிருக்கா? செவ்வாயோடைய பார்வை எங்கே விழுது பாருங்கள், கடகம்லேயும் விழுது, சிம்மம்லேயும் விழுது. ஸோ கடகம் சிம்மம் ரெண்டுத்துக்குமே செவ்வாய் பார்வை விழும்போது என்ன அட்வான்டேஜ் கடகத்துக்குன்னா, உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக, கரியர் ரிலேட்டடாக, அதில் சேஞ்சஸ் ரிலேட்டடாக ஹைக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா குரு இன்னும் 8th இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, பணம் அதாவது வருமான ரீதியாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த மாதத்தில் உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்கல. இப்போ நீங்கள் வந்து 1 lakh சம்பாதிக்கிறீங்க, இல்லை 10,000 சம்பாதிக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் 5 lakh சம்பாதிக்க, எப்படி வேணால் உங்கள் ரேஞ்ச், அதிலிருந்து வளர்ச்சிகளை கொடுக்குற மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ வளர்ச்சிகளை கொடுக்குற மாதம் பொருளாதார ரீதியாக இல்லை. ஆனால் செவ்வாயுடைய பார்வை என்ன சொல்லுதுன்னா, பதவி வேணுமா, வாங்கிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் டெசிக்னேஷன் வேணுமா, இன்னும் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேணுமா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, வாங்கலாம், லோன் வேணுமா, லோன் போடலாம், 8th குரு கடன் வாங்கிக்கலாம், பேங்க் லோன் கொடுப்பாங்க, வீடு வாங்கணுமா, வாங்கிக்கலாம். நார்த் ஃபேசிங் கடகத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்த ஆப்ஷன் ஈஸ்ட் ஃபேசிங், இன்னும் நல்லது. ஸோ நார்த் இல்லை ஈஸ்ட். சனி வந்து கடகத்துக்கு அன்ஃபேவரபிள் பிளானட், வெஸ்ட் ஃபேசிங் சாய்ஸ் எடுக்கக்கூடாது, சவுத்தாவது தேர்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ கடகம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவை தவிர எல்லா கோலும் சாதகமாக இருக்குது. திருமண விஷயங்களை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இருக்குது? 7th சனி, நீங்களே புரிஞ்சுக்கோ, 7th சனி தடங்கள் பண்ணுதா,
ஏழில் செவ்வாய் மறுபடியும் தடங்கள் பண்ணுது, எட்டில் குரு, இப்போ திருமணம், லவ் அஃபேர்ஸ், அப்புறம் கல்யாணமாக கன்வெர்ட் ஆகுது, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி கேட்டால் ஒரு மாதிரி ஒரு 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 கசப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்த மாதிரி போகுது. இப்போது ஒரு சாப்பாடு நம்ம வந்து டேஸ்ட் வந்து ஸ்வீட் தான் பிடிக்குன்னா ஸ்வீட் மட்டும் கிடைக்கல, அதில் கொஞ்சம் காரமும் இருக்குது, கொஞ்சம் கசப்பும் இருக்குது. அப்போது கடகம் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஸ்வீட்டாக எப்போவுமே எப்போவுமே ஒரு ரொம்ப லவபுளாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, ரொம்ப ஆனந்தமாக, எப்போவுமே லைத்து போய் வாழணும் ஆசைப்படக்கூடியவங்க கடகம். பட் ஆனால் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, காதல் விவகாரங்கள், திருமண பொருத்தங்கள், திருமண தேடுதல், இதெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மனதுக்கு இனிமையாக பிடிச்சது மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துச்சேன்னு சொல்ல முடியல. ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நான் சொன்னது மாதிரி புத ஆதித்ய யோகம் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பிளானெட்ல வந்து மெயினாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளானெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு கூடிய சுக்கரன் பேசிக் எஜுகேஷன், ஐந்து கூடிய செவ்வாய் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன், காலேஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம். நைன்த் ஹவுஸ் லார்ட் ஜூபிட்டர் உங்களுக்கு, அதுதான் மாஸ்டர்ஸ். அந்த பிளானட் எயித் ஹவுஸில் இருக்கிறதுனால யாராவது மாஸ்டர்ஸ் பண்ணுற இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் தடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பலன் இருக்குது. அதுதான் நம்ம வந்து கடகமுக்கு பார்க்க முடியுது. ஹோம் மேக்கர்ஸ் இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர், எப்படின்னா ப்ரெஷர்னா பிளட் ப்ரெஷர் கிடையாது, ஒர்க் ப்ரெஷர் இல்லைனா ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர், அது கொஞ்சம் கூடுதலாக வரும், அவ்வளோதான். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோட், நிறைய பேரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் வரலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் கடகம் இந்த மாதம் பொருள் முதலீடு செய்து ஒரு தொழில் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். ஆரோக்கியம் இதுதான் முக்கியம் கடகத்தை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரொம்ப நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தான். சனி பார்வையில் இருக்கிறீங்க, சனி பார்வை விழுந்ததுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சனி எப்படின்னா பார்த்த உடனே போட்டு அடியேன்னு அடிக்க மாட்டார், உடனே நோயெல்லாம் கொடுத்துருவாரு, புஷ்ஷுன்னு எல்லா நோயும் வந்துடும், எல்லாத்தையும் போட்டு உங்களை தாக்கம் செய்வார், அப்படி கிடையாது. சனி பார்வைனா என்ன, ஒரு லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி நியாயத்துக்கு அதிபதி சனி. நீங்கள் வந்து உணவை கரெக்டாக சாப்பிட்டு அதுக்குள்ள உடற்பயிற்சியை கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த சனி என்ன பண்ணுவார்னா அவர் பார்வையில் இருக்கிறதுனால கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற உடற்பயிற்சிக்கும் உணவு பழக்க முறைக்கும் வாழ்த்துவார், ஹெல்த்தை கொடுப்பார். ஆனால் அதே நீங்கள் வந்து அதை உல்ட்டாவாக பண்ணுறீங்க, இது வரைக்கும் உங்கள் பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை, சரியாக சாப்பாடு பழக்கம் கிடையாது, சரியாக உங்கள் உடலை வந்து நீங்கள் இயக்கலை அப்படின்னா அவர் அப்போ தான் நோய்களை சுட்டி காட்டுவார்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சிக்கும். ஸோ கடகம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஜல ராசி, திடீர்னு கோவப்படுவீங்க, திடீர்னு வெறுப்பாயிடுவீங்க, அந்த எமோஷனை கட்டுப்படுத்தினால் இந்த மாதம் அழகாக நீங்கள் சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லபடியாக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக எல்லா ராசிகளுக்குமே இந்த டிரான்சிஸ் நடக்க போகுது. இதை வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்கன்னா நான் சொன்னது மாதிரி உங்களுடைய ராசி மேஷமாக இருக்கலாம், மீனமாக இருக்கலாம், மகரமாக இருக்கலாம், கும்பமாக இருக்கலாம், விருச்சிகம் இல்லைனா ரிஷபம், மிதுனம், எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு நான் பலன் முதல்ல ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதோட பலன் வந்து ஃபேவராக இருக்கா, உங்களுக்கு வந்து டிரான்சிட்ஸ் எல்லாமே சாதகமாக இருக்குன்னா உங்கள் மனநிலை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து உங்கள் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. உங்கள் லக்னம் வேறு ஒன்றா இருக்கலாம், இல்லை சேம் அதே இருக்கலாம். சேமாக இருந்ததுதான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு லக்னமாக இருந்தால் ஒருவேளை நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம், லக்னம் கடகமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மிதுன ராசியாக இருக்கலாம், லக்னம் மீனமாக இருக்கலாம், அப்படி லக்னம் வேறையாக இருந்தால் அதுக்குண்டான வீடியோவும் பார்த்துருங்க. அப்போ அதுக்கு தனியாக வீடியோ கொடுத்துருனா ராசிக்கும் லக்னத்துக்கும் சேமாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸை கொடுக்க போகுது, எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுன்றதை ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இது ரெண்டையும் பார்த்துட்டிங்களா, உங்கள் பேர்த் சார்ட்டில் ஒரு நல்ல திசை நடக்குதா, ஒரு நல்ல புத்தி நடக்குதான்ற கால்குலேஷனை பாருங்கள். பேர்த் சார்ட் எப்படி பார்க்குறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் முன்னாடி எழுதின கையில் எழுதின ஜாதகத்தில் அப்படிலாம் டீட்டெயில் இருக்காது. அதுக்கு தான் உங்களுக்கு lifehoroscope.in டீட்டெயிலாக ஒரு ஹாரோஸ்கோப்பை ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 2021 என்ன திசை என்ன புக்தி அது காமிக்கும். சந்திர திசையா, செவ்வாய் திசையா, சனி திசையா, ஸோ என்ன திசை என்ன புக்தி, அந்த டைம் ஃப்ரேம் இருக்கும், அந்த டேட்ஸ் இருக்கும், அதில் எதுவாக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோல அதுதான் கொடுத்துருக்கேன், உங்கள் லக்னத்துக்கு வந்து ஃபேவரபிள் பீரியட் நடக்குதா அன்ஃபேவரபிள் பீரியட் நடக்குதான்னு லேர்ன் ஆஸ்ட்ரோல நீங்கள் வந்து பேசிக்கை கற்றுக்கலாம். ஸோ சுப திசைனா என்ன, அசுப திசைனா என்ன, எந்த ஸ்தானத்துக்கு கிரகம் திசையை நடத்துது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராகவே இந்த மாத பலனே உங்களுக்கு பெருசாக வழி காமிக்கும். சரி, இது ஒன்று இருக்கா. ரெண்டாவது, நிறைய பேர் கேட்டாங்க நான் எந்த முயற்சியும் பண்ணலை தானாகவே எனக்கு நடக்குமா, அது வந்து ரேர் கேஸ். சில பேருக்கு டோட்டலாகவே அந்த ஹாரோஸ்கோப்லேயே திசைகள்லாம் மாறும்பொழுது அவங்களை அதுவே மோட்டிவேட் பண்ணிடும், மைண்டை தான் கனெக்ட் பண்ணும் பிளானட்ஸ் எல்லாமே. ஆனால் நார்மலாக நம்ம என்ன எஃபர்ட் போடுறோமோ, இப்போது வந்து நான் உதாரணத்துக்கு மிதுன ராசிக்கு இப்போ வந்து
மார்ச் மாதத்தில் ஒரு பிளானட்ரி பொசிஷனை பற்றி சொல்கிறேன் இல்லை கடகத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சிங்களேன், அது எல்லா கடகராசிக்கும் பழிக்குமான்னு கேட்டால், எந்தெந்த அந்த கடகராசியை சேர்ந்தவங்க என்னென்ன முயற்சியில் இருக்கிறாங்களோ, எந்த வயசை சார்ந்து இருக்காங்களோ, என்ன தசாபுத்தியை சார்ந்து இருக்காங்களோ, அதை பொறுத்து அந்த பலன் மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ எப்படி எல்லாருக்கும் கைரேக வித்தியாசம் வருதோ அது மாதிரி எல்லாருக்குமே அந்த ஹாரோஸ்கோப்பில் பிளானட்ரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன் புரியும். ஸோ ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க அப்ளை பண்ணி ஹாரோஸ்கோப் எடுத்துங்க லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ல. ஹாரோஸ்கோப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக லேர்ன் ஆஸ்ட்ரோ பிளேலிஸ்ட்டில் போய் லேர்ன் ஆஸ்ட்ரோவை பாருங்கள். ப்ளஸ் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க, தயாராக இருக்கிறவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக காத்திருக்கவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங் நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நான் டீப்பாக அதை கொடுக்கல, ஒரு அவுட்லைன், இந்த ராசி இந்த ராசியோடு சேர்ந்தால் எப்படி விளைவு இருக்குது, அவங்களுக்குள்ள பொருத்தம் எப்படி இருக்குன்றத பற்றி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா மேரேஜ் மேட்சிங், இப்போ மேஷ ராசி, மிதுன ராசி, கடகம், இல்லை சிம்மம், கன்னி, இல்லைனா ரிஷபம், மீனம், எல்லா ராசியும் கொடுத்துருக்கேன், தனித்தனியே கொடுத்துருக்கேன். அந்த ராசி எந்த ராசியை கல்யாணம்னா எப்படி இருப்பாங்க அதை நீங்கள் ஒரு தடவை பார்க்குறது நல்லது. அப்புறம் லைஃப் ப்ரிடிக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, என் ஜாதகம் என் ராசி என்ன சொல்லுது, இதுக்கு தான் நான் லைஃப் ப்ரிடிக்ஷன் எப்படி கொடுத்தேன், ஒருத்தருடைய கேரக்டர் கொடுத்தேன், அப்புறம் அவங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி ஜென்ரலாக எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்கேன், அவங்களுடைய கரியர் எப்படி இருக்கும், மூணு ஆஸ்பெக்டில் பிரிச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, எது ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அண்ட் அவங்களுடைய கரியர் லைஃப், இந்த மூணாக பிரித்து லைஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ், இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எப்படி நம்ம இருக்கோம், நம்மளுடைய ராசி எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட. நன்றி, வணக்கம். மீண்டும் மறுபடியும் அடுத்த மாதம் ராசி பலனை சந்திப்போம்.